வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறையா வித்தியாசமான பரிகார முறையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றோம் நான் நான் கற்றுக்கன் கற்றுக்கொண்ட விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இந்த கும்பராசிக்கு எங்கு போனால் அவங்களுக்கு பரிகாரம் எங்கே போனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இந்த கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரம் இருக்குது ஒன்று அவிட்டம் ஒன்று சதயம் இன்னொன்று பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த கோயிலுக்கெல்லாம் போனால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடம் வந்து வெற்றியை தரும் ஒரு பாவகத்துக்கு பதினொன்றாம் பாவகம் வெற்றியை தரும் அப்போ கும்பராசிக்கு பதினொன்றாம் பாவகங்கிறது தனுசு ராசி அப்போ கும்பத்துக்கு பதினொன்றாம் இடம் தனுசுங்கிறது கோவை மண்டலத்தை கொங்கு மண்டலத்தை சுட்டி காட்டக்கூடிய வீடு அப்போ இங்கே இந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அவங்க போகும்போது வெற்றி நிச்சயம் அப்போ சனி பகவானுடைய இருந்து அவங்க வெற்றி அடைவாங்க நிச்சயமாக நற்கதி அவங்களுக்கு ஏற்படும் அப்போ இந்த கும்பராசிக்கு பதினொன்றாம் இட தனுசு அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவங்க எங்கே போகலாம் அப்படின்னா மருதமலை முருகனை தரிசனம் செய்யலாம் போனால் மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு நிச்சயம் அதே மாதிரி சதய நட்சத்திர அன்பர்கள் அவங்களுக்கும் இந்த கோவையில் இருக்கக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தரை தரிசனம் செய்யலாம் செஞ்சால் வெற்றி நிச்சயம் சரி இன்னொரு கோவில் நம்ம கோ கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கோவை நகரத்தில் இருக்கக்கூடிய உக்கடம் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் செய்தாலும் வெற்றி நிச்சயம் அதே மாதிரியே இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பேரூர் பட்டீஸ்வரர் கொங்கு மண்டலத்தில் கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் அவரை தரிசனம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தியை தரிசனம் செய்யும் பொழுது பட்டீஸ்வரரை தரிசனம் செய்து பச்சை நாயகி அம்மனை தரிசனம் செய்யும் பொழுது சனி பகவானுடைய துன்பத்திலேருந்து விடுதலை அடையலாம் ஸோ நற்பலன் உங்களுக்கு ஏற்படும் இந்த பிரபஞ்ச ஜோதிடத்தை பயன்படுத்தி நிறைய வெற்றியை கொடுத்துருக்குறோம் நிறைய அன்பர்களுக்கு அதெல்லாம் கொடுத்த என்னுடைய குருமார்களுக்கு கோடான கோடி நன்றி இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த அவிட்ட நட்சத்திரம் இந்த சதை நட்சத்திரம் புரட்டாதி அன்பர்கள் நான் சொன்ன இந்த மூன்று கோயில்களுக்கு போய் உங்களுடைய துன்பங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து உங்களுடைய துன்பங்களிலிருந்து வெற்றி அடையலாம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்